பாலரதி நான் சுவிஸ் நாட்டின் லுசான் மாநிலத்தில் வசிக்கின்றேன். நான் பல வருடங்களாக டென்மார்க்கில் இருக்கும் ஸ்ரீ அபிராம் அம்மாவை வழிபட்டு வருகின்றேன். அவர் உமக்கும் எமது எனது சகோதரருக்கும் உங்களோடு இணைந்த எங்கள் உறவினர் எல்லோருக்கும் அம்மா ஸ்ரீ அபிராம் அம்மா செய்த அளப்பெரிய புதுமைகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு பல நோய்களும் இடையூறுகளும் வந்தபோது அதை பற்றி அம்மாவுடன் கூறிய நேரில் சென்று வழிபட்டும் அன் மூலம் கூடிய நோயிலிருந்தும் பல இடையிலிருந்தும் அம்மா உங்களை காப்பாற்றியிருக்கின்றார். அப்படி இந்த நிலைய அற்புதங்களை கூறுகின்றேன். இன்னும் எனது பேரப்பிள்ளை பிறந்த சிறு குழந்தையாக இருந்தபோதிலிருந்து சர்ம நோய் காரணமாக வந்தபோது நான் அதை பற்றி அம்மாவுடன் தெரிவித்து அதன் பிறகு அவரையும் கூட்டிக் கொண்டு ஸ்ரீ அபிராமி அம்மாவிடம் சென்றேன். அங்கு சென்று ஒரு நேர்த்தியும் வைத்தேன். அம்மா அவரை ஆசை நீரால் குளிப்பாட்டி விசேஷ பூஜையும் செய்தார். அவரோட ஆசீர்வாதத்துடன் நான் வந்து நாங்கள் வந்து அன்பு ஒவ்வொரு வருடமும் அவன் அந்த நீர்த்தியை இன்று வரை நான் செய்து வருகின்றேன். நமக்கு நான் இலங்கைக்கு சென்றபோது நமக்கு ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் ஆபத்துகள் என்றும் நம்மை அம்மா அற்புதமாக காப்பாற்றியிருக்கின்றார். இதே போல இன்னும் பல தடவைகள் நான் இலங்கைக்கு சென்றபோது நான் அம்மாவுக்கு நேர்த்தி வச்சு நான் சில விளையங்களை செய்தேன் என்றால் அது நன்று வெற்றியாக எனக்கு வந்திருந்ததை பல முறை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் மிக அண்மையில் எனக்கு தீராத வருத்தம் ஒன்று வந்தது. அதை நான் பல தடவைகள் ஆஸ்பத்திரிக்கு சென்று காட்டி வந்தேன். அவருடன் மறந்து எனக்கு ஒன்றுமே செய்தரவில்லை. மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு சென்றபோது அவர்களால் வருத்தத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் நான் அங்கே இருந்து கொண்டு வேதனைப்பட்டு அம்மாவுடன் மன்றாடினேன். அதன் பிறகு ஒரு இரண்டு நிமிடங்களில் அம்மாவின் உறவில் ஒரு பெண் டாக்டர் வந்துதான் ஓரளவுக்கு அந்த வருத்தத்தை கண்டுபிடித்தார். அதனுடன் மருந்துகளையும் தந்தார். வீட்டுக்கு வந்து இது பற்றி நான் அம்மாவுடன் தெரிவித்தேன். அம்மா என்னை உடனடியாக தன்னிடம் பெற மறுப்படைத்திருந்தார். அந்த நேரம் கொரோனா நோய் வந்த காலம் என்பதால் மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மாவின் அற்புதத்தாலும் நாம் சுகமாக சென்று அங்கு ஆசை நீரால் நீராட்டி பூசைகளும் சந்தித்து ஆசீர்வாதமும் தந்து நம்மை அனுப்பி வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரையும் அன்றிலிருந்து எனக்கு நன்றாக இருந்தது. இன்று வரையும் மருந்துமில்லை ஒன்றுமில்லை நன்று சுகமாகவே இருக்கின்றேன். அதேபோல இன்னும் பல விடயங்களை சொல்லலாம். இன்னும் நமது குடும்பத்தின்பாக நமது கணவருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இன்னும் நன்றாக எத்தனை அற்புதங்களை அம்மா செய்திருக்கின்றார். இதனால் நீங்களும் பல நெருக்கடிகளிலும் வேதனைகளிலும் இருக்கும்போது நீங்கள் அம்மாவிடம் சென்றாலோ அல்லது அம்மாவிடம் தொடர்பு வைத்து அவனில் கதைத்தாலோ உங்களுக்கு நல்ல சுகமும் சுகிச்சமும் கிடைக்கும் என்று கோரி இந்த அம்மாவை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கோரி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.